கிரீன் லேயர் நிறுவனம் நீர்வேலியில் இருக்குது. அந்த அமைப்பு வந்து சுற்றுச்சூழல் அமைப்பு, மரங்களை நாட்டுதல், சுத்தம் பண்ணுதல் போன்ற பல சுற்றுச்சூழல் வேலைகளை செய்து கொண்டு வரோம். அந்த ரீதியில் இன்றைய தினம் தெளிப்பல பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பிரிவில் வசிக்கிற மக்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மாங்கண்டு வழங்க முன்வந்தோம். அந்த அதற்குரிய பொறுப்பை வந்து இன்றைய தினம் லண்டனில் வசிக்கின்ற யமுனா டாக்டர் அவர்கள் தன்னுடைய தாயார் இறந்த நினைவு தினம், தனேஸ்வரி செல்வரத்னம் அவர்கள் இறந்த நினைவு ஞாபகமாக எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். தெல்லிப்பளை பிரதேச மக்களுக்கு கொடுக்க சொல்லி 1000 மாங்காண்டுகளை எங்கள் பிரதேச மக்களுக்கு நாங்கள் வழங்க இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது வந்து உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நட்டு அதை பராமரித்து அதை ஒரு பெரிய மரமாக்க வந்தது எங்களுடைய விருப்பம். இன்றைய தெரியும் உங்களுக்கு எங்களுடைய வெப்பநிலை வந்து அதிகரிப்பு மிக அதிகமாக அதிகரிப்பு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம் உங்களுக்கு வெப்பநிலை 27-28 பாகை சீஸில் இருந்தது. இப்போ 40 கிட்ட வந்து வெப்பநிலை பாரிய அதிகரிப்பு காட்டுது. இது வந்து நல்லதில்லை. இந்தியாவில் வந்து 42 வந்து மக்கள் வீதியில் போய்க்கு இறக்குற நிலைமையெல்லாம் வந்து வெப்பநிலை அதிகரிப்பை நாங்கள் தடுக்கணுமே இருந்தால் அதிகமான மரங்களை நாங்கள் வீடுகளில் நாட்டணும். அப்போ இதை ஒரு மரத்தை நீங்கள் வீட்டில் நட்டால் போல குறையாது. நீங்கள் இதை ஒரு உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு தர்றோம். நீங்கள் இதே மாதிரி உங்களால் பெறக்கூடிய மரங்களை எல்லாம் வீடுகளில் நாட்டி அந்த சுற்றுச்சூழலை ஒரு பசுமையாக மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அனைவரும் இணைந்தால்தான் இந்த எங்களுடைய பிரதேசங்களை ஒரு பசுமையான பிரதேசமாக மாற்ற முடியும். அப்போ நாங்கள் எல்லா இடம் நடந்ததில் நீங்கள் முதலாவது உங்களுடைய வீடுகளில் பசுமையை ஏற்படுத்தி பயந்தர் மரங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற பயந்தர் மரங்களை நாட்டி அதில் இருந்து பசுமையும் பேணவும் அதே நேரத்தில் பயனையும் நீங்கள் அடையவும். அப்போ இன்றைய தினம் எங்களுடைய பிரதேச செயலர் இந்த செயற்பாடு இடம்பெறுவதற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தந்திருந்த பிரதேச செயலர் ஏனைய ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் தந்திருந்தார்கள். அனைவருக்கும் நமது சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை பெற்று நட இருக்கின்ற மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகள்.